ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோட்டிவேஷன் செல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி மீண்டு வர்றது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சந்தித்த, பழகிய, என்னை பாதித்த அனுபவங்களை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டீனேஜில் நம்ம காலேஜுக்கு போகும்போது, நம்ம வேலைக்கு போகும்போது நமக்கு வர பிரச்சனையில் முக்கியமானது இந்த காதல். 90ஸில் 2000ஸில் காதல் தோல்வி அப்படின்லாம் ஏற்பட்டுச்சுன்னா அப்போல்லாம் வந்து தற்கொலை பண்ணிப்பாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் இப்போ வந்து யாரும் தற்கொலைலாம் பண்ணிக்கிறதில்ல. முடிஞ்சால் கொலை பண்ணுறாங்க, ஆசிட் ஊற்றுறாங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து காதல் வந்து ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கினே போகுது. ஸோ இந்த லவ் ஃபெயிலியர்லேருந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி தான் இதில் சொல்ல போகிறேன். நான் சந்தித்த ஒரு மனுஷனை பற்றி இந்த வீடியோவில் பகிர்ந்துக்க போகிறேன். நான் ஒரு நாள் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது எதேச்சியாக ஒரு மனுஷரை பார்த்தேன். அவர்கிட்ட பேசுகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. சும்மா அவராக வந்து எங்கக்கிட்ட பேச்சு கொடுத்துருந்தார். அப்போ லவ் ஃபெயிலியரில் இருந்த என் நண்பனை பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அவர் தன்னோட காதலை பற்றி, தன்னோட காதல் கதையை பற்றி என்கிட்ட சொன்னார். ஸோ சரின்னு கேட்க ஆரம்பித்தேன். அவர் 11வது 10வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து குடும்ப கஷ்டத்தின் காரணமாக கூலி வேலைக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த சைட்டில் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து பழகி அவன் மேலே காதல் வயப்பட்டு காதலும் சொல்லியிருக்கிறாரு. அவங்கள ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் வேறு ஜாதி, வேறு ஸ்டேட்டஸ் அப்படின்றதுனால அவங்க வீட்டில் யாரும் ஒத்துக்கலை, அந்த பொண்ணோட வீட்டில் யாரும் ஒத்துக்கலை. ஸோ அதனால் ரொம்ப மனம் உடைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் வழக்கம் போல் சிகரெட்டு, தண்ணி, சாராயம் அந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மீண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிறாரு, ஆனாலும் முடியல. ஆனால் அதை நினச்சி அவங்க பெற்றவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஸோ திடீர்னு ஒரு நாள் யோசித்தார். நேராக அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறாரு. அவங்க வீட்லேயே சொல்லியிருக்கிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டிருக்காரு. கடைசியாக கேட்குறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. சரி, நேராக வீட்டுக்கு வந்து தப்பா அம்மாக்கிட்ட எனக்கு ஒரு பொண்ணை பாருங்கள், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிறாரு. பெற்றவங்களுக்கு ஒரே இன்ப அதிர்ச்சி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சரி, உண்மையாக தான் சொல்கிறியாப்பா அப்படின்னு. ஆமாம், எனக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கல்யாணமும் பண்ணி வச்சுருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கைகள் நாட்கள் நகர்ந்துருக்கிறது. அந்த பொண்ணை ஃபஸ்ட்டு மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிறார். அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல தன்னோட இயல்பான நிலைக்கு, இயல்பான வாழ்க்கைக்கு வர ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, ஒரு பெண் குழந்தை, அதுக்கப்புறம் ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவளை நான் மறந்தே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, நான் கேட்டேன், அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் பார்க்கவே இல்லையாண்ணா? அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பே ஏற்படலையா அப்படின்னு கேட்டேன். இல்லை, நான் அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லை, பார்க்கறதுக்கான வாய்ப்பும் ஏற்படலை. சரிண்ணா, திருப்பி ஒரு வேளை அவங்க வந்து இப்போ வந்து உங்ககிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறா, இல்லை ஏதாவது வந்து உங்ககிட்ட கேட்டால் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு. அவளுக்கு நான் ஒரு தேங்க்ஸும் ஒரு சாரியும் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார். ஏண்ணா தேங்க்ஸு, ஏண்ணா சாரி, அதை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், தேங்க்ஸ், இந்த மாதிரி அழகான எனது மனைவியும் இந்த மாதிரி அழகான குழந்தைகளும் கிடைக்க அவள் தான் காரணம். அவர் நோ சொன்னதுனால தான் இவங்க எனக்கு கிடைச்சாங்க, அதனால் தேங்க்ஸ் சொல்லுவேன். எதுக்கு நான் சாரி அப்படின்னு கேட்டேன். ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டாலும் நான் அவர்கிட்ட சாரின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் கூப்பிடும்போதே வந்திருந்தால் பரவாயில்ல, அது வராதனால தான் எனக்கு வாழ்க்கையில் சில நல்லதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அதனால் நான் உன்னோட வர முடியாது, உன்னை நான் மறந்துட்டேன், இனிமேல் என் வாழ்க்கையில் வராத. ஸோ உன் மனசை கஷ்டப்படுத்துகிறேன்னு தெரியும், இருந்தாலும் சாரி, அதுக்காக தான் அந்த சாரி சொல்லுவேன்னு சொல்லி முடித்தார். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஒரே இடத்துல தோத்துட்டான்னு உட்கார போகிறீங்களா, இல்லை வாழ்க்கையில் அடுத்தடுத்து நிலைக்கு போய் உங்களோட சந்தோஷங்களை எடுத்துக்க போகிறீங்களா? ஸோ லைஃப் இஸ் யுவர்ஸ். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி.